ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேரை வந்து கிராஃபிட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணால் நல்லாயிருக்குமா, இல்லை சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணால் நல்லாயிருக்குமா தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கிராஃபிட் இஸ் சார்கோல், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதுவே நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரமாக இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ட்ராயிங் டியூட்டோரியல்ஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கிராஃபைட்டில் வந்து ஒரு பென்சில் எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டெட்லர் 6B. அதுக்கப்புறம் சார்கோலில் வந்து ஒரு பென்சில் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சார்கோல் பென்சில், கேம்லினோடது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த ரெண்டு பென்சில் வச்சு ஹேர் ட்ரா பண்ணால் இது ரெண்டுத்துக்கும் அப்படி என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிராஃபைட் அதுக்கப்புறம் சார்கோலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து டார்க்காக உள்ள லைட்டாக உள்ள பார்த்திங்கன்னா ரெண்டு மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து லைட்டாக இருக்குது, அப்படியே ஷைனிங் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து கிராஃபைட் யூஸ் பண்ணலாம். ஸோ கிராஃபைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் பட் கிராஃபைட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இன்னும் கூட லேட் ஆகும். ஸோ அதுக்கு பதில் நீங்கள் வந்து சார்கோல் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் சார்கோல் ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டு மோனோ ஜீரோ எரேசர் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு எரேஸ் பண்ணலாம். ஸோ சார்கோல் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து குயிக்காக வந்து ஹேரை வந்து ட்ரா பண்ணிடலாம். கிராஃபைட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து லேயர் பை லேயராக அந்த டார்க் அண்ட் லைட் ஷேடு வந்து நீங்கள் மெதுவாக பார்த்து ஷேட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் ரெண்டுமே இப்போ இந்த பேப்பரில் வந்து நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். கிராஃபைட் அப்புறம் சார்கோல் ரெண்டுமே யூஸ் பண்ணி இந்த ஹேரை வந்து நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹேரை வந்து ரஃபாக இங்கே வந்து ட்ரா பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஷேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் ஹேரும் நான் வந்து ட்ரா பண்ண போகிறதில்லை, சும்மா ரஃபாக வந்து அவுட்லைன் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரஃபாக இங்கே வந்து சும்மா ரஃபாக தான் அவுட்லைன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நான் சார்கோல் யூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு ஷேப் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சாஃப்ட் சார்கோல் பென்சில். ஸோ இதே நீங்கள் இப்போ வந்து சார்கோலில் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே இந்த சாஃப்ட் சார்கோல் பென்சில் மட்டும் வச்சு ஒரு ஃபுல் ஹேரை நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ சார்கோலில் ட்ரா பண்ணுறது வந்து இந்த ஒரு பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பென்சில் மட்டுமே வச்சு நான் வந்து ஃபுல் ஹேர் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேரை வந்து ஷேட் பண்ணி ப்ளெண்டும் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஹேரை வந்து நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ சார்கோல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேரை வந்து சீக்கிரமாக ட்ரா பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இந்த ஒரு பென்சில் மட்டுமே வச்சு நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு ஸ்பீடாக வந்து இப்படி ட்ரா பண்ணிடலாம். இப்படி சும்மா இப்படி ஷேட் பண்ணாலே போதும் உங்களுக்கு. இந்த கிராஃபைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து லேயர் பை லேயராக ஷேட் பண்ணும். இந்த மாதிரி இப்படி டக்கு டக்குன்னா பண்ணிங்கன்னா அப்புறம் அது வந்து இது ஸ்கிரிபிள் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ இதே நீங்கள் இந்த சார்கோல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீடாகவே ட்ரா பண்ணிடலாம். ஸோ சார்கோலை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டெல்லாம் வரும். நீங்கள் வந்து ப்ளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் டஸ்ட்டு வர்றது ஒன்று தான். ஸோ அது வந்து எரேஸ் பண்ணிங்கன்னா போயிடும், இல்லை அப்படியே ஏதாச்சும் ப்ரஷ் மாதிரி ஏதாவது வச்சு தட்டி விட்டிங்கன்னா போயிடும். ஸோ அந்த டஸ்ட்டு மட்டும்தான் வரும் சார்கோல் பொறுத்தளவுக்கு. பட் நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணலாம். சார்கோல் யூஸ் பண்ணி நல்லா ஹேர் வந்து டார்க்காக ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ இதே ஹேரை வந்து நான் கிராஃபைட்டில் இங்கே இந்த இடத்துல வந்து நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 6B எடுத்திருக்கேன் ஸ்டெட்லரோடது. ஸோ இப்போ வந்து ட்ரா பண்ணுறேன், அதே மாதிரி ரஃபாக ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 6B இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கிராஃபைட் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 6B மட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ கிராஃபைட் பென்சில் வச்சுருக்கீங்களோ ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணி தான் இதை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டார்க் அந்த பி கிரேடில் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லைட் ஏரியாஸ் மட்டும் நீங்கள் வந்து ஹெச் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 6B மட்டும் வச்சு இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 6B மட்டும்தான் வச்சு ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரா பண்ணும்போது நான் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் லைட்டாக இருக்கும் அங்கே வந்து ப்ரெஷர் வந்து லைட்டாக கொடுத்துக்கிறேன், எங்கெல்லாம் டார்க்காக இருக்கும் அங்கெல்லாம் வந்து டார்க்காக கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ரஃபாக ட்ரா பண்ணுறதுனால நான் வந்து ஒரே ஒரு பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே நீங்கள் கிராஃபைட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து டைம் ஜாஸ்தி எடுக்கும் ஹேரை பொறுத்தளவுக்கு.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சார்கோல் யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிராஃபைட் யூஸ் பண்ணி இங்கே ஒரு ஹேர் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேரை வந்து நான் ரெண்டு மீடியம் யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ஹைலைட்ஸ், இந்த ஹைலைட்ஸில் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹைலைட்ஸில் வந்து இந்த ரெண்டு ஹேர்லேயும் இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மோனோ ஜீரோ எரேசர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சார்கோல் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சார்கோல் வந்து இப்போ ஹைலைட்ஸில் பண்ணிட்டேன் இந்த ஹைலைட்ஸ்லாம். ஸோ இப்போ வந்து கிராஃபைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு இதுக்குமே ஹைலைட்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது இதில் எது நான் வந்து குயிக்காக ட்ரா பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து சீக்கிரம் ட்ரா பண்ணேன். ஸோ இதில் வந்து எது ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா சார்கோல் தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிராஃபைட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிரேட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும். நிறைய டார்க் கிரேட்ஸில் அந்த பி இருக்கிற கிரேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ அந்த அந்த பென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காகவே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து லைக் 6B, 8B, 9B, 12B இந்த மாதிரி வந்து நீங்கள் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ரஃபாக உங்களுக்காக உங்களுக்கு டியூட்டோரியல் போகணுங்கிறக்காக நான் வந்து 6B ஸ்டெட்லர் பிராண்டோட பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பென்சில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பி பென்சில் இது பார்த்திங்கன்னா பி 3B, 7B, 4B. ஸோ இதில் 2Bலாம் இருக்குது. ஸோ பி கிரேட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வேறு பிராண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 12B பென்சில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12B பென்சில் பார்க்கும்போது தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ கிரேட்ஸும் யூஸ் பண்ணதான் இந்த ஹேரை வந்து நீங்கள் கிராஃபைட்டில் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ நான் இப்போதைக்கு டியூட்டோரியலுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6B மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டில் எது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் நீங்களே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாஃப்ட் சார்கோல் பென்சில் அப்புறம் 6B கிராஃபைட் பென்சில் ரெண்டு மீடியம் யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். ஒரே ஹேரை வந்து ரெண்டு மீடியம் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இது எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து சார்கோல் தான் சொல்லுவேன். ஸோ ஏன் சார்கோல் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த சார்கோல் பென்சில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பென்சில் வச்சு நீங்கள் வந்து ஃபுல் ஹேராக வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து ரியலிஸ்டிக்காக வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸோ இது கிராஃபைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து லைட் டு டார்க் அந்த ஷேட்லாம் பார்த்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்காக தான் நீங்கள் வந்து போட முடியும். ஸோ இது சார்கோல்லையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்காக தான் ட்ரா பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து அதில் குயிக்காக வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ நல்லா டார்க்காகவும் வரும் உங்களுக்கு சார்கோல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணும்போது. ஸோ சார்கோலில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டஸ்ட்டு வரும். அந்த டஸ்ட்டு வந்து இதே கிராஃபைட்டில் வந்து வராது. ஆனால் அதில் வந்து லேட்டாகவும் இதில் வந்து நீங்கள் வந்து குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னென்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ட்ராயிங் டியூட்டோரியல்ஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். குட் பை.